தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பான வணக்கம் தொடர்ந்து பல வித்தியாசமான பரிகாரங்களையும் இப்படி கூட ஜோசியம் சொல்ல முடியுமா அப்படின்னு மக்களை ஆச்சரியத்துல முழுகடிச்ச கடிச்ச ஒருத்தரு ஒருத்தருடைய மொபைல் நம்பர் ஆதார் நம்பரை வச்சு அவருடைய கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்தையுமே துல்லியமா கணிச்ச விஷயங்களை நீங்களே நம்ம சேனல்ல பார்த்திருப்பீங்க அவர் வேற யாரும் இல்லைங்க பண்டிட் விஜய் சார் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க நேர்கள் சார்பா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சார் நம்ம கேள்வி எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க நிகழ்ச்சியை பார்த்து நேர்கள் வந்து தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க ரீச் பண்ண முடியல அவங்களுக்கு என்ன என்ன சொல்ல நான் அதாவது என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஸ்டாஃப் அவங்க இருக்கிற ரெண்டு தொலைபேசி என்ன அது கால்ஸ் நிறைய வரும்பொழுது அது நாட் ரீச்சபிள்ங்கிறது வரதான் செய்யும் யாருக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ண எண்ணம் எனக்கு இல்ல சத்தியமா இல்ல நிறைய அன்பர்கள் நேரில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நேரில் பார்க்கக்கூடாதுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் செப்டம்பர் மாதம் என்னுடைய யூடியூப் சேனல் நான் தோங்கினேன் ஸ்ரீ ஜோதர பீடம்னு நான் கோவையில் ரொம்ப காலமாக நான் லோக்கல் சேனலில் பேசிக்கிட்டு இருந்தேன் அங்கே கோயம்புத்தூரில் ஒரு பிரபலமான சேனல் இருந்தது அதில் பேசிக்கிட்டு இருந்தேன் கோவைக்குள்ளே மட்டும்தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் நான் ஒரு செய்தி தொ தொலைக்காட்சியில் பேசிக்கிட்டு இருந்தேன் செய்திகளுக்கான ஒரு பொலிட்டிக்கல் சேனலில் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ அப்பயும் அப்போ அதெல்லாம் ஒரு காலத்தில் இந்த தொலைக்காட்சி அந்த தொடர்புகள் கம்யூனிகேஷன் வந்து குறைந்து யூடியூப் சேனல் அதிகமாக டெவலப் ஆனதுக்கப்புறம் நான் யூடியூப் சேனலில் பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுக்கப்புறம் என்னுடைய அலுவலகத்துக்கு போகிறதே நான் குறைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது நான் என்னுடைய என்ன என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா யாரும் பெரிய பொருட்செலவு பண்ணிவிட்டு என்னை தேடி வர வேண்டாம் இப்போ சென்னையிலேருந்து இங்கேருந்து கோயம்புத்தூர் வந்து அவங்க ஃப்ளைட்டில் வரலாம் அல்லது ட்ரெயினில் வரலாம் தேவையில்லாத ஒரு எக்ஸ்பென்சஸ் அதுக்காக நாம் வந்து ரூம் எடுக்கணும் ஸ்டே பண்ணணும் ஒரு அவங்க வந்தாங்கன்னா அவங்கள நான் ரிசீவ் பண்ணணும் அவங்க போய் சேர்ற வரைக்கும் என்னுடைய கவனத்தில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ அவங்களுக்கு பொருட்செலவு டைம் வேஸ்ட்டு எல்லாமே ஆகுது அதனால் நான் ரெண்டாயிரத்து பதினெட்டு செப்டம்பரில் எப்போ நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தனோ அப்போ இருந்தே வந்து நீங்கள் நேரில் வர வேண்டாம் தொலைபேசியிலேயே நீங்கள் தொடர்பு கொண்டு பார்க்கலாம் நேரில் வந்து என்ன பேசுகிறோமோ அதை தான் நம்ம வந்து ஃபோனில் பேச போகிறேன் அவங்க எதுவுமே கேள்வி கேட்காமலே நானே இருக்கேன் என்கிட்ட பார்த்தா அத்தனை பேருக்கும் தெரியும் ஏதாவது ஒரு சிலருக்கு அன்றைக்கி அந்த ஜாதகம் பார்க்குறதுக்கான சூழ்நிலை சரியாக வரவில்லை என்றால் தேதி தள்ளி வச்சு அவங்களுடைய கர்மை தடுக்கும் எதுவுமே சொல்ல விடாது அப்போ அவங்களுக்கு சில பரிகாரங்களை சொல்லி தள்ளி வச்சுட்டு திரும்ப பார்த்துருக்கேன் ஸோ அப்போ சரியாக வரலைன்னா அன்றைக்கி பார்க்கக்கூடாது சாஸ்திரம் என்னை அனுமதிக்கலைன்னு அர்த்தம் இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு பலன் சொல்றோம் நம்ம கேக்குறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னாருன்னா இன்னைக்கு அவருடைய கருமாவோ இல்ல என்னுடைய கருமாவோ அதை பிளாக் பண்ணும் சோ அப்ப அந்த ஜாதகத்துல எது தடையா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கான சில பரிகாரம் சில பேருக்கு கோயில் சொல்லுவேன் சில பேருக்கு ரிப்பன் கட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் சில பேருக்கு ஏதாவது ஒரு மெட்டல் கட் பண்ணிட்டு ஒரு ஒன் வீக் தொடர்பு செய்யுங்க அப்புறம் நெக்ஸ்ட் டே நான் அதுக்கப்புறம் நானே கூப்பிட்டு பேசுறேன் சோ போன்ல எப் நேர்ல பார்த்தா என்ன பேச போறோமோ தான் நான் தொலைபேசில பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால வந்து அவசியம் இல்லை இப்போ எனக்கு ரெண்டாயிரத்தி எனக்கு இருந்து அதிகமானதுனால ஆல்ரெடி எனக்கு எப்பயுமே இருபது நாள் முப்பது நாள் டைம் ஆகும் ஆரம்ப காலங்களில் பணம் அவங்க எனக்கு பே பண்ணுறாங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறாங்கன்னா டூ டேஸ்ல பார்த்தோம் அப்புறம் அது ஃபோர் டேஸ் ஆச்சு ஏன்னா ஏற்கனவே பார்த்தவங்க நிறைய சொல்லுவாங்கல்ல பார்த்த கிளைண்ட்ஸுக்கு மட்டுமே என்னுடைய பர்சனல் நம்பரு குறைஞ்சது ஒரு மூவாயிரம் பேருக்கு மேலே இருக்கும் அவங்க 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 அப்படி கொடுக்குறவங்க அவங்க இப்போ அவங்க கூப்பிட்டாலுமே சார் தயவு செஞ்சு என்னுடைய அலுவலக நம்பர் கூப்பிட்டுருங்க சார் இல்லைன்னா மெயில் பண்ணுங்க சார் மெசேஜ் பண்ணுங்கள் ஏற்கனவே பார்த்தவங்க லிஸ்ட்டுன்னு தனியாக வச்சுருக்கோம் அதனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புதுசாக தொடர்பு கொள்கிறவங்க அந்த கா மொபைலில் நிறையா கால்ஸ் வர்றதுனால ஸ்டாஃப் ஒருத்தவங்க அவங்க எவ்வளோ தான் பேச முடியும் அவங்கள எவ்வளோ தான் பே எல்லாருக்கும் அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்து பேசுகிறாங்க அது அந்த ஒரே ரெண்டு நம்பரை யூஸ் பண்றாங்க அதுல ஒரு சில அன்பர் கூட ஏ ஒரு அஞ்சாறு ஸ்டாப் வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு அஞ்சாறு ஸ்டாப் வச்சுக்கிட்டாலும் நான் தானமா பார்க்க முடியும் நான் ஒருத்தருக்கு தானே பார்க்க முடியும் இப்போ நான் பா என் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்கன்னா நான் ஜாதகம் பார்க்குறேன்னா வேகமாக பார்க்குறதா இருந்தா ரெண்டு நிமிஷத்தில் பார்த்து முடிச்சிடலாம் அதுக்கு பேரு ஜோதிடம் அல்ல அதுக்கு பேரு ஜோதிடமா ஜாதகத்தை டைப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கேள்விங்க இதான் கேள்வி ச இதான் பதில் இதை செய்யுங்கன்னு சொல்றதுக்கு ரெண்டு நிமிஷம் கட் பண்ணா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ஜாதம் கூட பார்க்கலாம் நான் வாங்குற காசுக்கு நான் கரெக்டாக பணி புரியணும்னு நினைக்கிறேன் யாரையும் நான் ராங்கா வரைக்கும் கைட் பண்ணதில்லை தேவையில்லாம யாருக்கும் செலவெழுத்து வச்சது நான் பேசும்போது நகைச்சுவையாக கூட சொல்லியிருப்பேன் இது பார்த்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் செலவாகுங்க சார் பரிகாரம் செய்யணும் சார் சும்மா நகைச்சுவையா சொல்லுவேன் எல்லாம் சொல்லி முடிச்சது என்ன சார் செலவாகுங்கிறீங்க அதுக்கப்புறம் சிம்பிளா மிளகு உடச்சி போடுங்கன்னு சொல்லுவேன் மிளகு சார் இருக்கா செலவாக நீங்க சார் மிளகு காசு கொடுத்தானே சார் வாங்குறோம் ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவேன் ஸோ அதை அது வந்து ஒரு ஜாதகம் எடுத்தால் குறைஞ்ச அரை மணி நேரமாவது பேசணும் பத்து நிமிஷத்தில் சொல்கிறது ஜோதிடம் அல்ல அதனால எல்லாருக்கும் நான் ரெஸ்பான்ஸ் தான் டைமிங் ஆகுது குறைஞ்சது அரை மணி நேரம் ஒரு ஒரு நபரிடம் பேசுனா கூட ஒரு நாளைக்கு குறைஞ்சது பத்து ஜாதகத்துக்கு மேலே பார்க்க முடியாது ஏன்னா எனக்குன்னு டைம் இருக்குது நான் யோசிக்கணும் முதல்ல இது வந்து யோசிக்கக்கூடிய சமாச்சாரம் ஏன்னா அதாவது என்னுடைய நண்பரோட சொல்லுவார் ஏன்னே ஜோசியருக்கு அவசரம் கூடாதுனே அப்படின்னுவர் சோதிடருக்கு அவசரம் கூடாதுன்னு ஏதாவது ஒன்று தவறாக சொல்லிடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லுவார் அது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய வார்த்தை அப்போ ஒரு ஜாதத்தை வாங்கினேன் டக்கு டக்குங்க உங்கள் கேள்வி என்னங்க உங்கள் பதில் என்னங்க சொல்கிறதுக்கு நான் வரல அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு என்ன செய்யணும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை கடந்து வந்திருக்காங்க என்ன செஞ்சால் சரியாகும் இதெல்லாமே வந்து நான் யோசிக்கணும்ல அப்போ ஒரு நாளைக்கு நியாயமா பார்த்தா ஒரு ஜோதிடர் ஒரு நாளைக்கு அஞ்சு ஜாதகத்துக்கு மேல பார்க்க முடியாது யாராக இருந்தாலும் நான் என்னுடைய உடல் சோர்வாயிருது எனக்கு அந்த நிலைமையில உட்காந்து நான் அவங்களுக்கு நம்மளை நம்பி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் தாமதம் ஆகும் ஆனா கண்டிப்பா அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பேன் அது வந்து பிரபஞ்சம் கொடுக்கணும் புரியுதுங்களா அதனால தொடர்பு கொள்ளணும் மெயில் பண்ணலாம் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க அது வேணால் நான் ஒரு உதவியாக நான் தனியாக அதுக்கு ஒரு ஸ்டாஃப் வச்சு விட கூட மெயில் மெயில் செக் பண்ணிவிட்டு ஏன்னா எனக்கு நிறைய மெயில் எனக்கே வருது ஸோ எனக்கு அது பார்க்குறதுக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்கும் எனக்கு டைம் இல்லை அதனால தான் இப்போ அதுக்கு வேணால் நான் ஏற்பாடு பண்ணி செய்யலான்னு வச்சிருக்கிறேன் அதே மாதிரி வாட்ஸ்அப்லையும் அவங்கள மெசேஜ் போட சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் ஒரு ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணணும் இன்னொருத்தர் வச்சு அவங்களுக்கு நான் தனியாக பயிற்சி கொடுத்து எப்படி பண்ணணும் அப்படின்னு ஏன்னா அவங்க ஃபோனில் அவங்க ராங்காக பிகேவ் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு சிக்கல் என்னுடைய ஸ்டாஃப் வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக அவங்க பேசுறாங்க ரொம்ப பொறுமையாக பேசுறாங்க நான் அவங்களையும் ஹார்ஸ் பண்ணி பேசிட முடியாது ஒரு அம்மா வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய மனிதர் பேரை சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க ஆனால் அது உண்மை இல்லைங்கிறது நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அது அப்படிலாம் தேவையில்லையே நான் எளிய நம்பரை கொடுத்து வச்சிருக்கிறேன் கூப்பிடலாம் நாங்கள் விஐபிக்கு தான் பார்ப்போம் அப்படிலாம் இல்லை எல்லாரும் எனக்கு தான் ஸோ அதனால் இது இது அதிகமாயிருச்சு நினைக்கிறேன் சாரி ஸோ அவங்களுக்கு நான் சொல்லக்கூடாது யாருக்கும் நாங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாதுலாம் இல்லை ஏன்னா எல்லாருக்கும் டைமிங் ஒன்று இருக்குது ஸ்டாஃபாக இருந்தாலும் அவங்களுக்கு குடும்பம் ஃபேமிலி அவங்களுக்கும் சூழ்நிலை இருக்குது எல்லாம் ஒன்பது மணிக்கு ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க ரெண்டு மணி வரைக்கும் பேசுவாங்க அதுக்கப்புறம் கண்டினியூவாக பேசுகிறாங்க இல்லையா சாப்பிடுவாங்க நேரத்தில் திருப்பி பேசுவாங்க மெயில் பண்ணுங்க அதே மாதிரியே வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பண்ணலாம் இந்த வாட்ஸ்அப்புக்கும் மெயிலுக்குமே தனியாக ஒரு ஆள் வச்சு பேசணும்னு முடிவு வச்சுருக்கேன் ஸோ எல்லாம் இங்கேயும் தொந்தரவு இவங்களுக்கு உங்களுக்கு நிர்வாகத்துக்கும் தொந்தரவாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொந்தரவு நிறைய கால்ஸ் வருது சந்தோஷமா இருக்கு ஆனால் எப்படி உங்களை ரீச் பண்றதுன்றது சொல்லி இதுதான் எத்தனையோ பேர் ரீச் பண்ணி பேசி தானே இருக்கிறோம் அதே மாதிரி என்னோட ஆஃபீஸே இல்லை ஆஃபீஸே எனக்கு இல்லை க்ளோஸ் பண்ணிட்டேன் திரும்ப அவங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட அவங்க கிட்ட போய் ஃபோன் நம்பர் கொடுங்க அவங்க வீடு எங்கே இருக்குன்னு அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்க எங்கள் கிட்ட கூப்பிட்டு முதல்ல நீங்கள் அது என்னுடைய நான் அலுவலகத்தில் அலுவலகம் இல்லைன்னு நான் யூடியூப்லேயே போட்டேன் போட்டதுக்கப்புறம் திரும்ப போனாங்கன்னா அது என்னுடைய தவறு இல்லை ரெண்டு நம்பர் இருக்குது மெசேஜ் பண்ணலாம் நேரில் பார்க்குறதுக்கு வந்தாங்கன்னா என்ன பிரச்சனைனா ஒருத்தங்க நேரில் வர்றாங்கன்னா வந்த உடனே என்ன உங்கள் கேள்வி என்ன உங்கள் பதில் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா யாருக்கனையும் எனக்கு கமிட்மெண்ட் ஆயிடுச்சு நிறையா வெயிட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும் இவங்களுக்கும் பதில் சொல்லணும் நேற்று ஒன்றும் இல்லை நேற்று நான் இங்கே வந்துட்டேன் வந்து ரெகுலராக பார்க்குறவங்க அவங்க ரெண்டே பேருக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன் இது பணத்துக்காக இல்லை அவங்களுக்கு தெரியும் வந்து சாயந்தரம் ஆறு மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒம்போதரை மணி ஆயிடுச்சு நைட்டு ரெண்டு பேருக்கு பார்த்ததுக்கு இதே ஃபோனில் பார்த்துருந்தா நான் ஒரு நாலு அஞ்சு பேருக்கு பார்த்துருப்பேன் நான் ஃப்ரீயாக இருந்தனால வாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்கிட்ட பழகுனவங்க அவங்கள நம்ம தவிர்க்க முடியாது எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி வர்றாங்க அது ஏற்கனவே அவங்க பழக்கமானவங்க இதுதான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது நான் யாருக்கும் பார்க்கக்கூடாது எல்லோரையும் அவாய்ட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை ஐயா ஜாதகத்துல பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தின விளக்கம் சொல்லுங்க அதுக்கான பரிகாரங்கள்லாம் இருக்கா அதை பத்தி சொல்லுங்க கண்டிப்பா பூர்வ ஜென்ம கர்மா இருக்கறதுனாலதான் நம்ம வர்றோம் தோஷமே இல்லைன்னா பறக்க மாட்டான் இறைவன் காலடியில போய் இருப்போம் அதுல ஒருத்தர் கூட கேட்பாரு ஒரு அன்பரோட நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க சார் என் பொண்ணு ஜாதகம் சுத்த ஜாதகமா இல்ல ஏன் ஜாதகம் சுத்த ஜாதகமா ஏன் எனக்கு மேரேஜ் ஆகல இப்படிலாம் கேப்பாங்க சுத்த ஜாதகம் அசுத்த அப்படி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தோஷம் இருக்கிறதுனால தான் பிறக்குறோம் தோஷமே இல்லைன்னா பிறக்க மாட்டோம் இறைவன் காலடியிலோ ஒன்று கைலாயத்திலேயோ அல்லது வைகுண்டத்திலேயோ போய் இருப்போம் இல்லை தனியார் சொற்கலோகம்னு சொல்கிறாங்கல்ல சில அந்த அந்த இடங்கள்ல போய் இருந்திருப்போம் தோஷங்கள் இருக்கிறனாலதான் தான் பிறக்குறோம் கர்மாங்கிறது ஒன்று இருக்கு இந்த கர்மாவுக்கு பரிகாரம் தேடுறதுதான் ஜாதகத்தினுடைய ரொம்ப ரொம்ப ஒரு தீர்க்கமான ஒரு விஷயம் சமீபத்தில் ஒரு ஒரு ஹாரஸ்கோப் ஒரு ஜாதகம் பார்த்தோம் இந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட கணவன் மனைவி அவங்க தொடர்ச்சியாக ஒரு பதினஞ்சு வருஷமாக கடன்லே இருக்காங்க பதினஞ்சு வருஷமாக தொடர்ச்சியாக கடன் மேலவே மீளா கடன் மீளவே முடியாது கிட்டத்தட்ட ஐபி கொடுக்குற ஸ்டேஜில் இருக்காங்க சக ஜோதிடர்கள்லாம் நிறைய பேர் நீங்கள் ஐபி கொடுத்துருங்க சார் அதை வழியே இல்லை உங்களுக்கு ரெக்கவரியே பண்ண முடியாது சொத்துக்கு மேலே கடன் இருக்குது அப்போ எல்லாரும் ஐபி கொடுக்க சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக ஐபி கொடுக்க வேண்டிய நிலைமை ஐபி குடுக்குற நட்சத்திரமே ரேவதி நட்சத்திரம் தான் ஐபி கொடுக்கும் தொழிலெல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கோர்ட்ல போய் சரண்டர் ஆகுறது நான் வெறும் ஆளு என்கிட்ட ஒன்னும் இல்லை அப்படின்னு போய் சரண்டர் ஆகுறது ஐபி ஐபி கொடுக்கறது ரேவதி நட்சத்திரம் ஸோ அந்த மாதிரி நிலைமையில எல்லாரும் எல்லாரும் சொன்னது அதுதான் நானும் சொன்னது அதுதான் ஃபர்ஸ்ட் அப்புறம் ரெண்டு மூணு பரிகாரம் செஞ்சு பார்த்துட்டு அது சரியா வரலை அப்புறமேல அவங்களுடைய துணைவியாருடைய ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் அவர் ஜாதத்தை வச்சுட்டு இதை சொல்லியாச்சு சார் ரெக்கவரி ஆகலை சார் உங்க துணைவியார் ஜாதகம் கொண்டு வாங்க சார் சார் போயிட்டு வந்து எந்த பலனும் இல்லை சார் உங்கள் ஒய்ஃப் ஜாதகம் கொண்டு வாங்க உங்க குழந்தைங்க ஜாதகம் கொண்டு வாங்க அது நான் அலுவலகத்தில் ஃப்ரீயா இருக்கும்போது அன்னைக்கு நான் பண்ணது நாலு பேருடைய ஜாதகத்தை அனலைசைஸ் பண்ணுனா அது என்னன்னா ஒரு ஏழ்மை நிலையில அதாவது இன்னைக்கு சமூகம் சொல்லுது இல்லையா கீழ் ஜாதி மேல் ஜாதினு அந்த மாதிரி ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தில் பிறந்து ஒரு துறவியான ஒரு மனிதரை யாசகம் கேட்டு வந்த ஒரு துறவியை செருப்பால் அடித்த தோஷம் அந்த ஜாதகத்துல இருக்கு இத கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த நாலு ஜாதகத்தை பூர்வ ஜென்மத்துல யார் அடிச்சாங்களோ அதுக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களே திரும்ப குடும்ப உறுப்பினராக சேர்கிறார்கள் கணவர் அடிக்கிறாரு மனைவி எடுத்து கொடுக்குறாங்க கூட சே அங் அந்த இடத்துல இருந்த மனிதர்களும் சேர்ந்து அந்த காரியத்தை செய்கிறாங்க அவங்களே ஒரு குடும்ப உறுப்பினராக பிறப்படுத்து வந்து அந்த துறவியிட்ட சாபத்துக்கு வாழ்க்கை நடத்துகிறார்கள் இதுதான் காரணம் இதுதான் காரணம் துறவியை செருப்பாக அடித்த தோஷம் அதுக்கு அதாவது இன்னைக்கு சமூகம் சொல்ற மாதிரி நான் சொல்லலை பிற்படுத்தப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து ஒரு துறவியாக வாழ்ந்தவர் ஒரு யாசகம் கேட்டு வரும் பொழுது அவங்க இழிச்சொல் சொல்லி அவச்சொல் சொல்லி மேல்ஜாதி அப்படின்னு சொல்லி நாங்க மேல் ஜாதி நீ என் இடத்துக்கு வரலாமான்னு சொல்லி அவச்சொல் சொல்லி திட்டி செருப்பால் அடித்த தோஷம் துறவியை செருப்பால் அடித்த தோஷம் இதுக்கு பரிகாரம் இல்லை அதுக்கு தேடிதான் நான் கண்டுபிடிச்சி சொல்லி இன்னைக்கு சூப்பராக இருக்காங்க நல்ல நிலைமையில இருக்காங்க இது என்னால் அல்ல நான் வணங்கக்கூடிய காசி விஸ்வநாதரும் எங்க அம்மா அன்னபூரணியும் எங்க அம்மா விஷாலாட்சியுமே காரணம் நான் பெரிதும் அடிக்கடி செல்லக்கூடிய முகாம்பிகை அம்பாலுமே காரணம் நான் ஒரு காரணம் அல்ல அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஞானத்தை அந்த அம்மா எனக்கு கொடுத்தாங்க அவ்வளவுதான் விஷயம் என் தாய் முகாம்பிகை கொடுத்த ஞானமே அது மற்றபடி நான் கண்டுபிடிச்சேலாம் சொல்லவே கூடாது இன்னைக்கு நல்லா இருக்கணுங்கிறது அவங்களுடைய விதி அந்த ஜாதகத்துல என்னுடைய பேர் வரணும் அந்த ஜாதகத்துல என்னுடைய பேர் வருது கடன் இல்லாம வாழ்ந்தாலே ரொம்ப நிம்மதியான ஒரு தான் சொல்லலாம் எல்லாரும் இன்னைக்கு சொல்லலாம் ஒரு 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 காலத்துல வாரம் ரெண்டு லட்ச ரூபாய் கடன் கட்டினவன் நான் வாரம் ரெண்டு லட்சம் ரூபாய் ஜோதிடர் எப்படி கடன் கட்டுறது வாரம் ரெண்டு லட்சம் ரூபாய் என்னுடைய கதையெல்லாம் போனீங்கன்னா மிகப்பெரிய சோகங்களையும் நெருப்பாற்றையும் கடந்து வந்த ஜாதகம் என்னுடைய ஜாதகம் சாதாரணமா எல்லாம் சொல்லலாம் இன்னைக்கு அப்படி இருக்கார் இப்படி இருக்காரு நானும் சாதாரண சாதாரணமா சராசரி மனிதராக வாழ்ந்தால்தான் ஒன்றும் பெரிய விஐபி எல்லாம் கிடையாது நான் எளிய மனிதன் தான் போட்டிருக்க ட்ரெஸ் வேணாம் போயிருக்கலாம் புரியுதுங்களா எல்லாருக்கும் கடன் வரும் எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரும் எல்லாருக்கும் ஏற்ற இறக்கம் வரும் அவங்க உங்களுடைய ஊழ்வினை கர்மாவுக்கு தக்கவாறு நானும் ஐபி கொடுக்குற நிலைமைக்கு போனாலுதான் சொத்துக்கு மீறி கடன் நான் என்ன கருமா செய்திருக்கிறேனோ அதை அணுவிக்க போறேன் நான் போன ஜென்மத்துல ஒருத்தரை ஏமாத்திட்டு வந்தேன்னா அதே நம்பரை பிறப்படுத்து இப்போ என்னை ஏமாத்த போறார் இப்போ உதாரணமா சொல்றதா இருந்தால் அது தெரிஞ்ச விஷயம்தான் என் நண்பர் நாளை கேட்கலாம் அதாவது என்னுடைய ஹாரஸ்கோப்பில் நான் ரிஷபலக்கணம் எட்டுக்குடையவர் குரு எட்டாம் இடங்கிறது அதிகமாக வட்டி கெட்டுதல்னு வேறு எட்டு குடியவர் ஆறு குடைய நட்சத்திரம் பூராட நட்சத்திர காலில் உட்காந்துருப்பார் ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது வட்டி கட்டி மாண்டவர்கள்னு வேறு இப்போ என்னுடைய ஜாதகத்தில் குரு நான் ரிஷபலக்கணத்துக்கு எட்டாம் இடம் என்ற தனுசு ராசியில் பூராட நட்சத்திரத்தில் பன்னிரெண்டு குடைய செவ்வாயினுடைய தொடர்பில் இருப்பார் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டு அந்த குரு செவ்வாயினுடைய ஆற்றலை வாங்கி மூணாம் அதிபதியான சந்திரனை பார்வை செய்வார் அப்போ சந்திரன் குரு வந்து எட்டுக்கும் பதினொன்னு கூடையவர் கணத்துக்கு எட்டு கூடையரே பதினொன்று கூடையாரு நண்பரே கஷ்டம் கொடுப்பார் நண்பரே ரிலீஸ் கொடுப்பார் பதினொன்னுங்கிற நண்பர் எட்டுங்கிறது வட்டி எட்டுங்கிறது தண்டம் அப்ப சோமசுந்தரம்னு என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் அவர்கிட்ட நான் கடன் வாங்குறேன் வாங்குறது அவர் இன்னொரு பக்கம் கடன் வாங்கி கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் கடன் வாங்கி கொடுக்குறாரு அந்த பக்கம் அஞ்சு வட்டிக்கு வாங்குறாரு இந்த பக்கம் பத்து வட்டி கொடுக்குறாரு நண்பர் தான் என்னுடைய தேவைக்கு நானே கேட்கறேன் பத்து வட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்கன்னு வாங்கி ஒரு கட்டத்தில் என்னால் திருப்பி கொடுக்க முடியல ஐ அஞ்சு லட்ச ரூபாய்க்கு என்ன ஆச்சு பத்து வட்டினா மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் வட்டியாச்சு பகிரங்கம்மா மீடியால வந்து சொல்றேன் சொல்ற சொல்றீங்க இருக்கு அப்ப அவருக்கு அதிக வட்டி கொடுக்குறேன் ஒரு கட்டத்துக்கு மேல என்னால கொடுக்க முடியல மாசம் ஐம்பதாயிரத்து எப்படி வட்டி கொடு கடன் வாங்கி கடன் வாங்கி கொடுக்குறேன் சொத்து எல்லாம் மூழ்கி இருச்சு கிட்டத்தட்ட எழுபது லட்ச ரூபாய்க்கு மேல கடன்ல இருக்கேன் அதே சோமசுந்தரம் அவரையே கூப்பிட்டு என்னால வட்டி கொடுக்க முடியாது நான் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பதினஞ்சு லட்ச ரூபாய் வட்டி கட்டிருக்கேன் மானம் போயிரும் கௌரவம் போயிரும் பயந்துகிட்டு அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு என்னால வட்டி கேட்காதீங்க அசல் தர்றேன் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி காம்பரமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் எனக்கு நோட்டீஸ் எல்லாம் விட்டாரு என்னால கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவருக்கு அவர் அவர் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அவங்க அவர் யார்ட்ட போய் பணம் வாங்கிருக்காரோ அவர்ட்டே கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லி இப்படி ஆயிடுச்சுங்க இல்லங்க நான் கொடுத்த ப்ரெசர்ல அவர் உங்களுக்கு நோட்டீஸ் விட்டாரு சரிங்க நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலைக்கீங்கன்னு தெரியாது சரி நீங்கள் அசல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் நான் ஆய்வு பண்ணும் பொழுது என் குருநாதர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அதை பார்த்துட்டு சொல்லும் பொழுது அப்போ பூர்வ ஜென்மத்தில் நம்ம யாரை ஏமாத்தி இருக்கிறோமோ அதே மனிதருக்கு நம்ம இன்னைக்கு நம்ம வந்து வட்டி மூலமா கொடுக்குறோம் போன ஜென்மத்தில் சோமசுந்தர சார நான் ஏமாத்தி இருக்கிறேன் புரியுதுங்களா இந்த ஜென்மத்தில் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் என்னுடைய கர்மாவை தீர்த்துக்கிட்டேன் அதனால வேதாத்திரி மகரிஷி யாரையும் திட்டாதீங்க நீங்க திட்டுற வார்த்தை எல்லாமே பிரபஞ்சத்துல போய் கலந்து திரும்ப உங்ககிட்ட ரிட்டர்ன் ஆகி வருது அதனால அவர் வாழ்க வளமுடுங்க எல்லாரையும் சோ கர்மாங்கிறது தொடர்ந்து நான் உங்கள திட்டுறேன் அப்படின்னா அடுத்த நிமிஷம் எனக்கு தான் வரும் அதனால அவர் வேதாத்திரி மகரிஷி அவர் ஒன்னும் அவர் சாதாரணமா அத அனுபவிச்சு சொல்லல தன்னைத்தானே தற்சோதனை செய்த யோகி அவரு ஆசை அவருடைய இயக்கத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுடைய பிசிக்கல் பாடிய பார்க்கலாம் அந்த அளவுக்கு அவர்கிட்ட விஷயம் இருக்கு இருக்கு பிரம்மஞான பயிற்சின்னு அங்க ஒண்ணு இருக்கு உங்களுடைய பிசிக்கல் பாடிய நீங்க வெளியில வந்துட்டு பார்க்கலாம் வேதாத்திரி மகரிஷியில மனவளை கலை பயிற்சியில இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்கு பிரம்மஞான பயிற்சி எடுத்தவன் நான் அவர்கிட்ட புரியுதுங்களா சோ அப்ப கர்மாங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஹண்ட்ரட் கண்டிப்பா பின்னாடி தொடர்ந்து வரும் முற்பகல் செய்யும் விளையும் அது உண்மை நான் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் திட்டலாம் நாளைக்கு இன்னொருத்தர் நீ போறாரு அவ்வளோதான் விஷயம் அதனால் யாரையும் நான் திட்டுறதில்லை நான் பழைய ஒரு இன்டர்வியூலே சொல்லிப்பேன் என்னுடைய கோபத்தெல்லாம் பழைய விலைக்கு விற்றுட்டேன்னு சொல்லி ஸோ அதனால் கருமாங்கிறது கண்டிப்பாக தொடரும் அப்போ அந்த ஜாதகத்தில் துறவியால் செருப்பு துறவிய செருப்பால் அடித்த தோஷம்னு கண்டுபிடிச்சி எங்கே போய் அவங்க அதை செஞ்சால் சரியாகும்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் செருப்பு அந்த அவங்க அந்த வயதானவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் அதெல்லாம் கொண்டு போய் எளிய நிலைமையில இருக்கிறவங்களுக்கு போய் தானம் கொடுத்துட்டு செருப்பு போர்வை அவங்க உடுத்தக்கூடிய உடை அவங்களுக்கு சாப்பாடு அதெல்லாம் நீங்க கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க இந்த பேர் கொண்ட நபர் உங்களை வந்து வாழ்த்துவாங்க அதுல யாருக்காவது நாராயணன்னு பேர் வரும் அப்படின்னு அதே மாதிரியே போய் பாபநாசத்துல போய் செஞ்சு அதுல ஒரு அந்த இவங்க கிட்ட யாசகம் வாங்கினவர் பேரே நாராயணனா அவர் தான் ஆசீர்வாதம் பண்ணாரான் சோ இப்படிலாம் சொல்லி இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்க ஐபி கொடுக்குற நிலைமைக்கு போனவங்க அவங்களுக்கு வேற ஒரு பிஸ்னஸ் அவங்களுக்கு கிடைச்சு அதை பெருசா டெவலப் பண்ணி இன்னைக்கு அவங்க கடனே இல்லை இந்த ஞானத்தை கொடுத்தது நான் இல்ல நான் கண்டுபிடிக்கல என்னுடைய குருமார்கள் கொடுத்த கலையும் காசி விஸ்வநாதரும் அன்னபூரணி அம்மாவும் மூகாம்பிகை தான் எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்தது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நன்றி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நேர்களே அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்